கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அரசாணை பிறப்பித்தது. அதில் 50% சிறுபான்மையினர் மாணவர்களை சேர்க்கும் பள்ளிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி பிரான்சிஸ்கன், மிஷனரிஸ் ஆஃப் மேரி உள்ளிட்ட 140 கல்வி நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. அதில் சிறுபான்மை பள்ளிகள் தொடங்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் வழங்கப்பட்ட உரிமையை தடுக்கும் வகையில் தமிழக அரசின் இந்த அரசாணை உள்ளது என குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிறுபான்மை அந்தஸ்து குறித்து அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியது. ஆனால் தகுதியான சிறுபான்மை மாணவர்களை அனுமதிக்காத பள்ளிகள் குறித்து தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆணையத்தில் தமிழக அரசு புகார் தெரிவிக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.